எல்லாருக்கும் வணக்கம். பூலோகம் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இது வந்து ரியல் ஸ்டோரியா இல்லை வந்து இது ஃபிக்ஷனா அப்படின்னு கேட்டாங்க. ஓரளவுக்கு ரியலிசம் இருக்குது. அது வந்து அந்த கலை, அந்த பாக்ஸிங்கிற கலை வந்து அதனுடைய பேக்ட்ராப் வந்து நார்த் மெட்ராஸில் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட பல ரிசர்ச் நடந்துச்சு. டைரக்டர் கல்யாண் கிருஷ்ணா பல ரிசர்ச் பண்ணார். அதில் வந்து நான் பார்த்த சில ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது. த கிரேட் முகமது அலி வந்து நம்ம எம்ஜிஆர் ஐயா கையால் மெடல் வாங்கின ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ அது வந்து எப்பவுமே ப்ராமினெண்ட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு முன்னாடி, இப்போ அது அப்படியே தொலைஞ்சு போன ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ அது வந்து மறுபடியும் நம்ம அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு டைரக்டர் நினச்சார். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு முக்கியமான படமாக தான் நான் நினச்சிட்ருக்கேன். இந்த படத்தில் வந்து ரியல் ஃபில்மா அப்படின்னு கேட்டால் பேக்ட்ராப் இஸ் ரியல், பட் ஃபிக்ஷன் கலந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கணுங்கிறதுக்காக ஃபிக்ஷனை வந்து கலந்தோம் இந்த படத்தில். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ரியல்னா கண்டிப்பாக கிடையாது, இது ஃபிக்ஷன் தான். அண்ட் எனக்கு வந்து பர்டிகுலராக இந்த படத்துக்கு ட்ரைனிங் வந்து எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க பாக்ஸிங் வாக்கணும்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் வந்து உண்மையாகவே ஸ்போர்ட்ஸ்மேன் தான் பண்ண முடியும், அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிப்பிங்லேயே பல வெரைட்டி ஆஃப் ஸ்கிப்பிங் இருக்குது. வார்ம் அப் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும், அதே நேரத்தில் அஜிலிட்டிக்கு எப்படி பண்ணணும், ஃபுட் ஒர்க்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன், அதை நீங்கள் படத்துலேயும் பார்க்கலாம். அப்புறம் எம் குமரன் படத்துலேயும் பாக்ஸிங் இருந்திருக்கு, பட் அது டோட்டலாக வேறு. அது வந்து இந்த படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அது வந்து எமோஷன் பேஸ் பண்ண ஒரு படம். இது பூலோகம் வந்து ஒரு சோஷியல் இஷ்யூவும் கொஞ்சம் பேஸ் பண்ணி இருக்கும். நிறைய விஷயங்களை நமக்கு தூண்டி விடுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். நிறைய சோஷியல் பேஸ்ட் இஷ்யூஸை வந்து இது வரைக்கும் திரையில் காட்டாத விஷயங்கள் வந்து நிறைய படத்தில் வந்து சொல்லியிருக்கோம். அந்த வகையில் உண்மையாகவே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். டைரக்டர் கல்யாண் கிருஷ்ணா அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வரும்போதே எனக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருந்துச்சு. அவர் வந்து இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் சொன்னார். என்னென்னா, இன்றைக்கி வந்து பல படங்கள் வந்து பார்த்து மனசில் என்னதான் வந்து நல்லா இருந்தாலுமே வந்து அதுக்கப்புறம் மறந்துடும் அந்த படத்தை பற்றி. பட் எப்பவுமே ஒரு சோஷியல் இஷ்யூ, ஒரு நம்ம வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணோம்னா கண்டிப்பாக அது வந்து பல நாட்கள் பேசப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பல வருடங்கள் பேசப்படும்னு சொன்னார். ஸோ அது வந்து உண்மையாகவும் பட்டுச்சு எனக்கு. ஸோ எப்படி தனி உருவம்லேயும் சோஷியல் இஷ்யூ பேஸ்ட் ஃபிலிம் தான், அதே மாதிரி பூலோகத்துலேயும் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து அப்பீல் ஆகும்னு எனக்கு உண்மையாகவே எனக்கு தோணுது. அது படம் பார்த்ததுனால அது வந்திருக்கு அப்படின்றதுல வந்து நான் உண்மையாகவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். நாசன் ஜோர்ஸ் அவரை இன்க்ளூட் பண்ணது கூட அதுதான் காரணம். ஏன்னா கம்யூனிசம் பேசுறது வந்து கல்யாண் கிருஷ்ணா டைரக்டர், அவர் வந்து எஸ்பி ஜெகநாதன் சாருடைய அசோசியேட். ஸோ அந்த திங்கிங் அவருக்கும் இருக்குது, சோஷியல் திங்கிங் அவருக்கும் இருக்குது. அண்ட் ஜெகநாத் சார் தான் இந்த படத்தில் வந்து ரைட்டர். ஸோ அந்த இந்த படத்தில் வந்து பேராண்மையில் ஒரு படம் போகிறோம் அவருக்கு அந்த டைலாக்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு. அவர் இந்த படத்தில் அந்த மாதிரி 10 இடங்களில் வந்து வச்சுருக்காரு டைலாக்ஸ், ரொம்ப அருமையான டைலாக்ஸ். ஸோ அது எல்லாமே படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எனக்கு ஒவ்வொரு டைலாக்குமே நான் பேசும்போது என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். இது வேறு இந்த கம்யூனிசம் அந்த மாதிரி எதாவது பேசுகிறோம்னா அது எனக்கு தெரியல. அது வந்து அப்போ எடுத்துக்கிற விதத்தை வச்சு தான் இருக்கும். ஒரு மெசேஜ் நம்ம சொல்ல தான் முடியும், அது எப்படி எடுத்துக்கணுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய அது ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஸோ இதில் வந்து நேத்தன் ஜோன்ஸுன்றவர் வந்து நடிச்சிருக்காரு. அவர் வந்து WWF ரெஸ்லர், WWF சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் மேட் மேக்ஸ் படத்தில் வந்து அவர் தான் வில்லன். ஸோ அவர் கூட நடிக்க போகிறது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். ஏன்னா 12 ரவுண்ட் ஆஃப் பாக்ஸிங்கை முழுசாக காமிச்ச ஒரு 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 கிளைமேக்ஸ் இது. அது வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததாக எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு ஹைலைட்டாகவே இருக்கும். நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட, ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கேரக்டர். நிறைய டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டேன், அவரும் நம்மகிட்ட நிறைய கற்றுக்கிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் சென்ட் ஆஃப் பண்ணுற அன்னைக்கு ஹோல் டீமே வந்து அவர் ஹக் பண்ணி தான் அமிச்சார். நானும் வந்து சென்ட் ஆஃப் பண்ணும்போது பேச முடியாமல் ஹக் பண்ணிட்டேன் அவரை. ஸோ ரொம்ப ஒண்டர்ஃபுல் டீம், பல எஃபர்ட் இருக்குது இந்த படத்தில். ஸோ அதுக்காகவே இது ஹிட் ஆகும். ஸோ இந்த படம்
பெரிய எஃபர்ட் இருக்கு, எல்லாருடைய ஹார்ட் ஒர்க் இருக்கு, சென்சியாரிட்டி இருக்கு. இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்க, திருட்டு டிவியில் பார்க்காதீங்க. எங்களுடைய உழைப்பு இது, அதுக்கான மரியாதையை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படம் தான், யூஸ் அட்மிகேட் படம் தான். ஸோ ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். அண்ட் மற்றபடி ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல்.